வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சாப்டர் டுவெல் கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்ற கான்செப்ட்டில் கார்மனியல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற சாப்டரில் கார்மனியல் சேர்மங்கள் அப்படின்ற சாப்டரில் நம்ம வந்து ஆல்டால் கண்டர்சேஷன் முக்கியமான நேமிங் ரியாக்ஷன் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜெய் மெயின்ஸ் ஜெய் அட்வான்ஸ் லெவல் கொஷின்ஸ்க்கு எப்படி படிக்கணும் எப்படி அந்த கான்செப்டில் கிளியராக மெக்கானிசம் வைச்சு பார்க்கலாம் அதோட கொஸ்டின்ஸ் எப்படினு நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ஆல்டால் கண்டர்ஸேஷன் ஆல்டால் குறுக்கம் என்று சொல்லுவாங்க இப்போது ஆல்டால் கண்டஸ்டேஷனுக்கு நெசஸரி கண்டிஷன் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ த கண்டிஷன்ஸ் ஃபார் ஆல்டால் ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் ஃபார் ஆல்டால் ரியாக்ஷன் அப்படின்னா ரெண்டு கார்பனல் காம்பவுண்ட்ஸ் இருக்கணும் ரெண்டு கார்பனல் காம்பவுண்ட்ஸ் ஸோ கார்பல் காம்பவுன்ஸில் என்னென்ன கிளாஸிஃபை ஆகும் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் கார்பனல் காம்பவுண்ட்ஸில் எனக்கு ரெண்டு கிளாஸிஃபை ஆகும் ஒன்று வந்து ஆல்டிகேட் இன்னொன்று கீட்டோன் இன்னொன்று கீட்டோன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப் ஒரு ஆல்டிகேட் குரூப் ஒரு கீட்டன் குரூப் அந்த கீட்டன் குரூப் பார்த்தீங்கன்னா இப்போ கார்பனிக் காம்பா சி டபுள் பாண்ட் ஓ இந்த சி டபுள் பாண்ட் ஓ வந்து எனக்கு வந்து டெர்மினல் டெரிமினல்னால் ஒரு முடிவில் ஒரு முடிவில் சி டபுள் பாண்ட் ஓ இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ் த்ரீ சி டபுள் ஓ ஹச் இது பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிகேட் ஃபங்க்ஷனல் குரூப் இதே சி டபுள் ஓ ஒரு முடிவு நான் டெர்மினல் அதை வந்து நான் டெர்மினல் மைய பகுதியில் சிஎஸ் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ so, இது கீட்டோன் குரூப் ஸோ அப்போ கார்பல் காம்பவுண்ட்ஸ் கார்பல் சேர்மங்களில் ரெண்டு டைப் ஆகும் ஒன்று ஆல்டிகேட் இன்னொன்று கீட்டோன் அதில் அந்த சி டபுள் பாண்ட் ஓ எனக்கு டெர்மினலில் இருந்துச்சுன்னா அது ஆல்டிகேட் ஃபங்க்ஷனல் குரூப் ஆகும் சி டபுள் பாண்ட் ஓ வந்து மைய பகுதியில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்னென்னா இந்த கண்டிஷன்ஸ் ஃபார் ஆல்டாலில் என்னென்ன கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸ்னா எனக்கு ரெண்டு கார்பனில் காம்பவுண்ட்ஸ் இருக்கலாம் ரெண்டு கார்பனிக் காம்பவுண்ட்ஸ் பேஸோட ப்ரசன்ஸ் பேஸ் என்னென்ன பேஸ் காரத்தன்மை என்னென்ன காரத்தன்மைனா என்ஏஓஹெச் கேஓஹெச் அடுத்து பேரியம் ஹைட்ராக்சைடு அந்த மாதிரி பேஸுன்ற கண்டிஷனில் எனக்கு வந்து ஒரு பீட்டா ஹைட்ராக்சி காம்பவுண்ட் உருவாகும் பீட்டா ஹைட்ராக்சி பீட்டா ஹைட்ராக்சி கார்பனல் காம்போன்ஸ் உருவாகும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்பனல் காம்போன்ஸ் சொல்லிட்டேன் அப்போ கார்பனல் காம்போன்ஸில் நமக்கு தெரியும் ஆல்டிகேட் இருக்குது கீட்ரோன் இருக்குது அப்போ நம்ம இதை எங்கே என்னென்ன எடுக்கலாம்னா நம்ம ஒரு ஆல்டிகேடும் ஒரு கீட்டோனும் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி ரெண்டுமே வந்து ஆல்டிகேட்டாகவும் எடுத்துக்கலாம் என்னோடய ரெண்டு ரியாக்டன்ட்டும் இல்லை ரெண்டு ரியாக்டண்டும் வந்து கீட்டோன் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக ரெண்டு கார்மல் காம்பவுண்ட்ஸ் இருக்கணும் அது போக என்ன ஒரு நெசசரி கண்டிஷன்னால் நம்ம எடுக்க போகிற ரெண்டு கார்மல் காம்பவுண்ட்ஸில் ஒரு கார்மல் காம்பவுண்ட்ஸில் ஒரு கார்மல் காம்பவுண்ட்ஸில் அட்லீஸ்ட் ரெண்டு ஹல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும் ஒரு எடுக்க போகிற ரெண்டு அல்ஃபா கார்மல் காம்பவுண்ட்ஸில் ஒரு கார்மல் காம்பவுண்ட்ஸில் ரெண்டு ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஒரு ரெண்டு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும் ஸோ இப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம எடுக்க போகிற ரெண்டு கார்பனல் காம்பவுண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பென்சால்டிகேட் ப்ளஸ் ஃபார்மால்டிகேட் இங்கே ரெண்டுலேயுமே இந்த ரெண்டு காம்பவுன்லையுமே எனக்கு வந்து ரெண்டுலேயுமே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை இந்த இடத்துல எனக்கு வந்து பேஸோட ரியாக்ட் ஆச்சு ஒரு கார்மனல் ஒரு காரண முனையில் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு இதுக்கு பேர் கேனிசோட ரியாக்ஷன் ஸோ நல்லா பறிச்சுக்கோங்க இப்போ நெசசரி கண்டிஷன் என்ன ரெண்டு கார்மல் காம்பவுண்ட்ஸ் இருக்கணும் அந்த ரெண்டு கார்மல் காம்பவுண்ட்ஸில் ஒரு கார்மல் காம்பவுண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு கார்மல் காம்பவுண்ட்லேயாவது எனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ப்ரஸன்ஸ் இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஆல்டால் ரியாக்ஷன் நடக்கும் ஸோ இதுதான் நெசசரி கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆல்டால் ரியாக்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ரியாக்சன் ஸ்கீம் ஆஃப் ஆல்டால் ரியாக்ஷன் நான் சொன்ன மாதிரி எனக்கு இது ஒரு ஏத்தனல் இது ஒரு ஏத்தனல் ஸோ நான் இங்கே வந்து ரெண்டு ஆல்டிகர் எடுத்திருக்கேன் ஸோ கண்டிஷன்ஸில் ரெண்டு ஆல்டிகர் எடுத்திருக்கேன் இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் என் அப்போ என்ன ஓய்ஸுன்றது ப்ரெசன்ஸில் காரத்தன்மையில் எடுத்திருக்கேன் அப்போது இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ரெண்டு ஆல்ஃபா ஆல்டிகேட் காம்பவுண்ட்ஸ்லேயும் அட்லீஸ்ட் ஒரு காம்பவுண்டில் எனக்கு அல்ஃபா ஹைட்ரஜன் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப் மைனஸ் எம் குரூப் ஸோ மைனஸ் எம் குரூப்னா எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் மைனஸ் எம் குரூப்பில் வரும்போது எனக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் இந்த கார்பன் பேர் ஆல்ஃபா கார்பன் அதில் இருக்க ஹைட்ரஜன் பேர் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஸோ எனக்கு இங்கே மூணு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது எனக்கு இங்கே வந்து மூணு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது எனக்கு இங்கே இருக்க காமௌண்ட்லேயுமே மூணு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது ஸோ நம்ம நெசசரி கண்டிஷன்ஸ் எல்லாமே சர்ட்டிஃபை பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ப்ராடக்ட் என்ன மாதிரி ஆகுதுன்னா இந்த காமௌன் பாருங்கள் இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் ஸோ நம்ம ஐபேக் நேமிகளை ப்ரிஃபரன்ஸ் ப்ரியாரிட்டி முக்கியத்துவங்கள் எதுக்கு கொடுப்போம்னா முதல் ஆசிட் அடுத்த வரிசையில் வரும்போது ஆல்டிகேட் ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறத்துனா ஹைட்ராக்சி வரும் இப்போ ஆல்டிஐட் ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது இது கார்பன் ஒன்று கொடுப்போம் அப்போ வந்து இந்த கார்பன் தான் முக்கியத்துவம் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது இதுக்கு பேர் ஆல்ஃபா கார்பன் இதுக்கு பீட்டா கார்பன் ஸோ பீட்டா கார்பனில் ஒரு ஹைட்ராக்சி குரூப் இருக்குது அப்போ இந்த ப்ராடக்ட் பேர் என்னென்னா பீட்டா ஹைட்ராக்சி கார்பனில் காம்பவுண்ட்ஸ் ஸோ இந்த பீட்டா ஹைட்ராக்சி கார்பனில் காம்பவுண்ட்ஸை நான் ஹீட் பண்ணுறேன் லைட்டாக ஹீட் பண்ணும்போது எளிமையாக எனக்கு வந்து ஒரு வாட்டர் மாலிகூல் ரிப்பீட் ஆக போகுது மைனஸ் ஹச் டூ இந்த மைனஸ் ஹச் டூ எப்படி வெளியே போகும்னா ஒரு ஹச்சும் ஒரு ஹோ ஹச்சாக வெளியே போகும் இப்போ ஓஹெச் எங்கேருந்து வெளியே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் பீட்டா கார்பனில் தான் வந்து ஓஹெச் இருக்குது அப்போ ஹைட்ரஜன் எங்கேருந்து போகும் இந்த கார்பன்லேருந்து போகலாம் இந்த கார்பன் பண்ணலாம் நெசசரி கண்டிஷன் என்னென்னா பீட்டாலேருந்து ஓஹெச் போகும்போது இந்த இடத்துல எனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் இனமோ ஆசிடிக் அதுதான் வேகமாக வெளியே போகும் அப்போது இங்கேருந்து எனக்கு ஹைட்ரஜன் வெளியே போகும் அப்போ இந்த இடத்துலேருந்து ஹைட்ரஜன் வெளியே போகிறதுனால எனக்கு வந்து ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் நடுவில் ஒரு டபுள் பான் ஜென்ரேட் ஆகும் ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்னா டபுள் பான் அல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட் கார்பனில் காம்பவுண்ட்ஸ் ஸோ அல்பா பீட்டா அன்சாச்சுரேட் கார்மனல் காம்பவுன்ஸ் இதோட பீட்டா ஹைட்ராக்சிக் கார்போனிகம்போன்ஸோட ஒரு ஹைட்ராக்சிக் குரூப்போட முடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஆல்டால் ரியாக்ஷன் ஆல்டால் வினை இப்போது நம்ம பீட்டா அல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்போன்கமோசோட முடிச்சா அந்த காம்பவுண்ட் பேர் அந்த ரியாக்ஷன் பேர் ஆல்டால் கண்டென்சேஷன் ஆல்டால் குறுக்கம் ஸோ ஆல்டால் குறுக்கம் ஸோ இதுக்கு ஏன் ஆல்டால் வந்துச்சுன்னா ரெண்டு ஆல்டிகேட் ஸோ நான் ரெண்டு ஆல்டிகேட் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஆல்டிகேட் அமௌண்ட்டில் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஆல்டிகேட் இருக்குது ஒரு ஓஹெச் இருக்குது ஸோ ஆல்டிகேட் ப்ளஸ் ஆல்கஹால் அப்போது எனக்கு பேர் வந்து ஆல்டால் வந்துச்சு சப்போஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம கீட்டோன்ஸும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா கார்போனிக் கம்போட்ஸ் ரெண்டு கார்பனிக் காமோட்ஸ் அப்போ ரெண்டு கார்பனில் காமோட்ஸ் இருக்கும்போது நம்ம கீட்டோன் யூஸ் பண்ணலாம் அப்போ கீட்டோ யூஸ் பண்ணோன்னா எனக்கு கீட்டோன் ப்ளஸ் ஆல்கஹால் அப்போ இதுக்கு பேர் வந்து கீட்டால் ஸோ ஆல்டால்ன்றது ஆல்டிகிடிஷன் ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சனால ஜென்ரலாக அவங்க வந்து ஆல்டால் ரியாக்ஷன் பேர் வச்சுட்டாங்க இது வந்து கீட்டோன் யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் கீட்டோல் ரியாக்ஷன் ஸோ இதுதான் ரியாக்ஷன் ஸ்கீம் இந்த ஆல்டால் ரியாக்ஷனோட வேர்டிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் மெக்கானிசம் வினை வழிமுறை எப்படி ஆல்டால் ரியாக்ஷனோட வினை வழிமுறை எப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப் ஸோ மூணு ஸ்டெப் இருக்குது வினை வழிமுறை ஃபார் ஆல்டால் ரியாக்ஷன் ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பானையான் கார்பன் எதிரயனி உருவாக்குறது எப்படி ஃபஸ்ட்டு எப்படின்னா இந்த சிஎஸ் த்ரீ ஸோ போன எக்ஸாம்பிளே யூஸ் பண்ணிக்கிறேன் இது அசிட்டால்டிகேட் இதில் வந்து நான் சொல்லிட்டேன் மூணு ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து மூணு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது இப்போது இதை ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ் ஒரு காரை முனையில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அசிடிக் ஹைட்ரஜன் ஏன் அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் ஒரு ப்ரோட்டானாக ஹச் ப்ளஸ்ஸாக அது வந்து ஒரு ஹச் ப்ளஸ்ஸாக வெளியே போகும்போது நமக்கு வந்து ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸில் எனக்கு ஒரு ஈனலைட் ஃபார்ம் ஆகுது அதனால் இந்த காம்பவுண்ட் வந்து ஒரு கார்பானைட் ஜென்ரேட் ஆகு உருவாகுது ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே மூணு ஹைட்ரஜன்லேருந்து எதாவது ஒரு ஹைட்ரஜன் வெளியே போகும் அப்போ ஹச் ப்ளஸாக வெளியே போகும்போது அந்த எலக்ட்ரானை கொடுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு கார்பான ஜென்ரேட் ஆகுது ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் ஸோ இது ஒரு கார்பனியன் ஒரு கார்பன் காம்பவுன்ஸில் ஒரு கார்பனையன் உருவாகியாச்சு அப்போ இன்னொரு கார்பன் காம்பௌன்ஸ் என்னது இதே இதில் வந்து நான் சிஎஸ் த்ரீ சிஹெச் பி இது இன்னொரு காம்பவுண்ட் சோ செகண்ட் ஸ்டெப் ஸ்டெப் என்னன்னா என்ன அட்டாக் ஆஃப் அட்டாக் ஆஃப் கார்பான இந்த கார்பான வந்து அந்த நெகட்டிவ் சார்ஜ் உள்ள காம்பவுண்ட் இன்னொரு கார்பன் காம்பவுண்ட்ஸ் அட்டாக் பண்ண போகுது அப்போ நம்ம எங்கே அட்டாக் பண்ணும்போது கேட்கலாம் ஸோ எங்கே அட்டாக் ஆக போகுதுன்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு இந்த காம்பவுண்டில் இந்த சி டபுள் பான் இதை வந்து டெல் ப்ளஸ்ஸாகவும் இது டெல் மைனஸாகவும் சொல்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்கே இருக்க கார்பனை விட ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகம் அப்போ இந்த இருக்க டபுள் பாண்ட் ரெண்டுலேயுமே அதை எலக்ட்ரானை எழுத்து வச்சுக்கும் அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி அதோட எலக்ட்ரான் அதிர்ச்சி அது கிட்ட இல்லாமல் இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும் ஸோ கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரான் அது கிட்டே இல்லைனா லைட்டாக பாசிட்டிவ் சார்ஜ் ஸோ டெல் ஏன்னா பிரேக் ஆகலை ஆனால் அங்கே கார்பன்கிட்ட எலக்ட்ரான் இல்லை ஸோ எலக்ட்ரான் இல்லாதனால இந்த மைனஸ் சார்ஜ் அந்த கார்பானைன் வந்து இங்கே வந்து அட்டாக் பண்ணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி இருக்குது அந்த கார்பானையன் வந்து எங்கே அட்டாக் ஆகும்னா கரெக்டாக இந்த இடத்துலேருந்து அட்டாக் பண்ணும் அப்போ நம்ம காம்பௌண்ட் இருந்த மாதிரி வரும் அப்படின்னா இந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது அந்த கார்பானையன் வந்து இந்த கார்பனில் கார்பனில் கார்பன் அட்டாக் பண்ணும்போது இந்த டபுள் பான் வந்து சிங்கிள் பாண்டாக பிரேக் ஆகும் அப்போ வந்து ஓ மைனஸாக ஜென்ரேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஓ மைனஸாக வந்தால் அதுக்கு பேர் வந்து அல்கோ ஆக்சைடு அயன் ஸோ இது வந்து ப்ரஸன்ஸ் ஆஃப் வாட்டரில் இது தேர்ட் ஸ்டெப் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் வாட்டர் மீடியத்தில் எனக்கு இந்த வாட்டர்லேருந்து அல்காக்சைட் ஒரு ஹச் ப்ளஸாக அப்ட்ராக்ட் பண்ணிக்கும் ஒரு ஹ ப்ரோட்டானாக வாங்கிக்கும் அப்போ இது வந்து ப்ரோட்டனேஷன் ஆர் ப்ரோட்டான் ஏற்றம்னு சொல்லலாம் அப்போது தேர்ட் ஸ்டெப் என்னென்னா சிஎஸ்ரீ சிஓஹெச் ஹச் சிஹெச் சிஹெச்ஓ ஸோ நான் சொன்ன மாதிரி இதுதான் தான் ஆல்டால் ரியாக்ஷன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏன் ஆல் இந்த ப்ராடக்ட் வந்து பீட்டா ஹைட்ராக்சினா இது ஒரு கார்பனல் காம்பவுண்ட் அப்போ இது பக்கத்தில் இருக்க காமன் பேர் ஆல்ஃபா கார்பன் இது பீட்டா கார்பன் ஸோ பீட்டா ஹைட்ராக்சி கார்பனில் காம்பவுண்ட் சொல்லலாம் இதுக்கு பேர் பீட்டா ஹைட்ராக்சி கார்பனல் காம்பவுண்ட் சொல்லலாம் நெக்ஸ்ட் இதோட மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதில் ஹீட் பண்ணோம் ஒரு ஹீட் பண்ணும்போது இதோட முடிஞ்சால் அதுக்கு பேர் ஆல்டால் ரியாக்ஷன் அதில் லைட்டாக ஹீட் பண்ணும்போது ஒரு கொஷினில் வந்து உங்களுக்கு ஹீட் சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ வந்து அடுத்த ப்ராடக்ட் வந்து கண்டன்சேஷன் ரியாக்ஷன் போக போகுது அது எப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹச் டு ஓ மாலிகூல் வெளியே போகுது அது எப்படி போகும்னா ஒரு ஹச்சும் ஒரு ஓஹெச்சாக வெளியே போகும் நம்மளுக்கு தெரியும் ஹச் ஓஹெச்சாக போகுதுன்னா ஆப்வியஸாக பீட்டா ஹைட்ராக்சியில் இருக்க ஓஹெச் வெளியே போக போகுது அப்போ ஹைட்ரஜன் எங்கேருந்து வெளியே போகுதுன்னா ஆல்ஃபா கார்பன் லக் ஹைட்ரஜனாக வெளியே போகும் ஏன்னா இன்னமும் அது வந்து அசிடிக் ஹைட்ரஜனாக இருக்குது ஸோ அதனால் ஆல்ஃபாலேருந்து ஹைட்ரஜனும் பீட்டாலேருந்து ஹைட்ராக்சி வெளியே போகும்போது ஹச்ஓஹெச் போகும்போது எனக்கு ஒரு ஆல்ஃபா பீட்டாக ரெண்டு கார்பன் நடுவில் ஒரு டபுள் பான் ஜென்ரேட் ஆகுது அப்போ ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா ஸோ இந்த மாதிரி வரும் இப்போ இந்த காமனில் இதான் வந்து ஆல்ஃபா கார்பன் இது பீட்டா கார்பன் இதுக்கு பேர் என்னென்னா ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனை காம்பவுண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க இதோட முடிச்சிங்கன்னா இதுதான் ஆல்டால் கண்டென்சேஷன் ஆல்டால் குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இதோட மட்டும் நம்ம முடிக்காமல் நம்ம வந்து இதை எளிமையாக எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது ஆல்டால் ரியாக்ஷனோட ப்ராடக்ட் முடிஞ்சிச்சு இதுக்கு நேமிங் என்ன அப்படின்னா இங்கே நாலு கார்பன் இருக்குது ஸோ அப்போ நாலு கார்பன் இருந்தால் நம்ம ஐபேக் நேமில் நம்மளுக்கு தெரியும் வியூட் செகண்ட் கார்பனில் வந்து இது ஃபர்ஸ்ட் கார்பன் இது செகண்ட் கார்பன் அப்போ செகண்ட் கார்பனில் வந்து டபுள் இருக்குது ஸோ டூ இ நாள் ஸோ வியூட்டன் டூ இ நாள்னு இருக்க ஒரு ஐபேக் நேம் இந்த காம்பவுண்டுக்கு வந்து காமன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரோட்டன் ஆல்டிஹைட் ஸோ இதுதான் வந்து ஆல்டால் ரியாக்ஷன் ரெண்டு அசிட் எடுத்து ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ்புரம் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்டால் ரியாக்ஷன் பண்ணிவிட்டு ஆல்டால் குறுக்கம் பண்ணும்போது புட்டனால் புட்டன் டூ ஈ நாள் ஃபார்ம் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா அது மட்டும் அந்த அதே ப்ராடக்ட் எடுத்து சிஹெஸ் த்ரீ சிஹெச் டபுள் ஒன் சிஹெச் சிஹெச்ஓ இந்த காம்பவுண்டில் எடுத்து இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா அந்த ப்ராடக்ட் எடுத்து நம்மளுக்கு வர ஆல்டால் கண்டசேஷனோட ப்ராடக்ட் எடுத்து ரெட்ரோ ஆல்டால் ரெட்ரோ ஆல்டால் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட்ரோனா என்ன ரிவர்ஸ் அப்போ அந்த ரியாக்ஷனை விட ரிவர்ஸ் பண்ணி பார்க்குறோம் ஏன் ரிவர்ஸ் பண்ணி பார்க்குறோன்னா நம்ம பண்ண ப்ராடக்ட் நம்ம பண்ண ஆன்சர் கரெக்டான செக் பண்ணுறதுக்கு இது ஒரு க்ராஸ் செப்பாக பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொஷின் ரெட்ரோ ஆல்டால் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இது என்ன அப்படின்னா அந்த வர ப்ராடக்ட் ஆல்டால் கண்டர்ஸேஷன் உள்ளவர் உள்ள ப்ராடெக்டில் நம்ம வந்து ஹச் டூவோ ஆட் பண்ண போகிறோம் அந்த ஹச் டூ எப்படி ஆட் பண்ண போனோம்னா ஹச் டூவும் ஓவாக பிரிச்சுக்கிறேன் இப்போ கேட்கலாம் எங்கே எதை ஆட் பண்ணுறதுன்னு ஸோ அவங்க நம்ம காம்பவுண்டில் இப்படி இருக்குது இதான் நம்மளோட குற்றநாள் டிக்கெட் இப்போது இது ஆல்ஃபா கார்பன் இது பீட்டா கார்பன் ஸோ இந்த ரெண்டு கார்பனில் டபுள் பானில் என்னோடய வாட்டர் ஆட் பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் கேட்கலாம் ஆல்ஃபாவில் வந்து ஆக்சிஜன் ஆட் பண்ணுவா பீட்டாவில் வந்து ஆக்சிஜன் ஆட் பண்ணுவான்னு கேட்கலாம் ஸோ இதுக்கு என்னென்னா ஏற்கனவே ஆல்ஃபாவில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது ஸோ அப்போ வந்து ஆல்ஃபாவில் வந்து நம்ம வந்து ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம் அப்போ பீட்டாவில் ஆக்சிஜன் ஆட் பண்ண போகிறோம் அப்போது இந்த மாதிரி பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஓ இங்கே ரெண்டு சிஎஸ்டூ ஸோ இது மொத்தமாக நம்ம சேர்த்து எழுதும்போது பார்த்திங்கன்னா சிஎஸ்த்ரீ சி டபுள் ஒன் ஓ ஹச் ஹச் ப்ளஸ் இந்த கமோட மொத்தமாக சேர்த்து எழுதும்போது பார்த்திங்கன்னா சிஎஸ்ரீ சிஹெச்ஓ ஸோ இந்த மாதிரி ரெண்டு பார்ட் வரும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பார்ட் எதுனா நம்ம இந்த ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு ரியாக்டிங் மெட்டீரியல் ஸ்டார்டிங் மெட்டீரியல் இந்த ரெண்டு தான் எடுத்து யூஸ் பண்ணோம் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஸ்டார்டிங் மெட்டீரியலே வந்துச்சுன்னா நம்ம பண்ணுற மே க ஆல்டால் குறுக்கம் வந்து கரெக்டான மெத்தட் அது கரெக்டாக இருக்கும் ஆன்சர் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆல்டால் ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டேன் இப்போ ஆல்டா ரியாக்ஷனுக்கு எந்த காம்பவுனில் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது ஸோ ஆல்டால் ரியாக்ஷனுக்கு நமக்கு தேவை ரெண்டு கார்பல் காம்பவுண்ட்ஸ் அந்த ரெண்டு கார்பன் காமோன்ஸில் ஒரு காம்போனில் கண்டிப்பாக ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கும் அப்போ நம்ம ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா என்னென்னு தெரியும் ஒரு மைனஸ் சம் குரூப் பக்கத்தில் ஒரு கார்பன் இருந்தால் அது ஆல்ஃபா கார்பன் அது பக்கத்தில் ஹைட்ரஜன் இருந்தால் அது ஆல்ஃபா ஹைட்ரஜன் கரெக்ட் தான் இப்போ என்னென்ன காமோனில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இது வந்து என்னோடய மைனஸ் எம் குரூப் ஸோ இந்த கார்பன் பேர் வந்து ஆல்ஃபா கார்பன் ஸோ இந்த கார்பன் உள்ள ஹைட்ரஜன் பேர் எனக்கு அல்ஃபை ஹைட்ரஜன் இங்கே மொத்தம் எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது மூணு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது அல்ஃபா ஹைட்ரஜன் வந்து மூணு இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது என்னோடய மைனஸ் எம் குரூப் கீட்டோன் மைனஸ் எம் குரூப் பக்கத்தில் இருக்க கார்பன் பேர் ஆல்ஃபா கார்பன் இந்த கார்பனில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எனக்கு அல்ஃபை ஹைட்ரஜன் இருக்குது ஸோ எத்தனை ஆல்ஃபை ஹைட்ரஜன் இருக்குது ஆறு ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆனால் இது வந்து சிமிட்ரிக்கல் கீட்டோன் இந்த சிமிட்ரிக்கல் கீட்டோன் தான் நம்மளுக்கு வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்போ நான் சொல்கிறேன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சிமிட்ரிக்கல் கீட்டோன் நெக்ஸ்ட்டு ஃபார்மாலிகேட் மெத்தனல் இந்த காம்பவுண்ட் இந்த காம்பவுண்டில் இது என்னோட மைனசியம் குரூப் இந்த மைனசியம் குரூப் பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அல்ஃபா ஹைட்ரஜன் ஹெச் இருக்குது ஆனால் அல்ஃபா கார்பன் இருந்தால் அல்ஃபா ஹைட்ரஜன் ஸோ இங்கே அல்ஃபா கார்பனே இல்லை ஸோ தர் இஸ் அல்ஃபா ஹைட்ரஜன் இஸ் ஜீரோ அங்கே அல்ஃபா ஹைட்ரஜனே கிடையாது ஸோ இது வந்து அசிட்டோஃபினோன் என்னோட காம்பவுண்ட் பேர் அசிட்டோஃபினோன் இந்த காம்பவுண்டில் இதுதான் என்னோடய மைனஸ் எம் குரூப் இந்த மைனஸ் எம் குரூப்பில் இங்கேயும் ஆல்ஃபா கார்பன் இதுவும் ஆல்ஃபா கார்பன் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல்ஃபா கார்பன் வந்து எஸ்பி த்ரீ ஹைட்ரேஷேஷனாக இருக்கணும் விச் மீன்ஸ் எஸ்பி த்ரீ இனக்கலப்பாக இருக்கணும் எஸ்பி டூவாக இருக்கக்கூடாது ஸோ நம்மளுக்கு எங்கெல்லாம் டபுள் பவுண்ட் இருக்கோ அதெல்லாம் எஸ்பி டூ அப்போ வந்து இது கூட அல்ஃபா ஹைட்ரஜனாக எடுத்துக்க முடியாது இங்கே வந்து மூணு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது ஸோ இங்கே வந்து மூணே மூணு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது என்னோட மைனஸ்எம் குரூப் இங்கே ஹச் இங்கே அல்ஃபா கார்பனே இல்லை அது அல்ஃபா ஹைட்ரஜனை கிடையாது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எஸ்பி டூ கார்பன் எஸ்பி டூ கார்பனாக நம்ம அல்ஃபா ஹைட்ரஜன் சொல்ல முடியாது ஹைட்ரஜனும் கிடையாது அது மாதிரி எஸ்பி டூ கார்பன் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதான் என்னோட மைனஸ்எம் குரூப் இது ஒரு ஆல்ஃபா கார்பன் இது ஒரு ஆல்ஃபா கார்பன் ரெண்டுமே ஆல்ஃபா கார்பன் தான் ஹைட்ரஜனே கிடையாது அது மாதிரி இது ஆல்ஃபா ஹைட்ரஜனும் ஏன்னா எஸ்பி டூ கார்பனை வந்து நம்ம ஆல்ஃபா கார்பன் சொல்ல முடியாது நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது என்னோடய மைனஸ் குரூப் இது என்னோடய மைனஸ் குரூப் இங்கே மொத்தம் எவ்வளோ ஆல்ஃபா கார்பன் இருக்குது ஒன் டூ த்ரீ மூணு ஆல்ஃபா கார்பன் இருக்குது இங்கே இதெல்லாம் வந்து எஸ்பி த்ரீ ஹைட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அல்ஃபா கார்பன் மட்டும்தான் எனக்கு எஸ்பி த்ரீ ஹைட்ரேசேஷன் ஸோ இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னா சிஹெச் டூன்னு இருக்கும் ஸ்டக்சர் அப்போ வந்து எனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது ரெண்டே ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது நெக்ஸ்ட் இது வந்து சைக்ளோ எக்ஸனோன் சைக்ளோ எக்ஸனோன் அப்போ எதெல்லாம் ஆல்ஃபா கார்பன் இது என்னோடய ஆல்ஃபா கார்பன் இது என்னோடய அல்ஃபா கார்பன் இந்த ரெண்டு அல்ஃபா கார்பன்லேயுமே ரெண்டு ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும் மொத்தம் எனக்கு ஹை அல்ஃபா ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாலு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது இந்த காமோனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ஃபா கார்பன் இது தான் இது என்னோடய மைனஸ் எம் குரூப் மைனஸ் எம் குரூப் பக்கத்தில் இருக்க ஹைட்ரஜன் வந்து ஆல்ஃபா கார்பன் இந்த கார்பனில் எனக்கு ஹைட்ரஜனே கிடையாது அதனால் இங்கே வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜனே கிடையாது தர் இஸ் நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதான் என்னோட மைனஸ் எம் குரூப் இங்கே இருக்க கார்பன் தான் வந்து ஆல்ஃபா கார்பன் இந்த கார்பன் வந்து எஸ்பி எஸ்பிட் ஹைபிரைசேஷன் இருக்கு அப்போ இங்கேயும் தர் இஸ் நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஸோ நம்மளுக்கு இதில் என்னென்ன காமௌன்ல எங்கெங்கெல்லாம் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குன்னு தெரியும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் எங்கெங்க தேவைப்படும் ஏன்னா ரெண்டு ஆல்டிகே ரெண்டு கார்பனல் காம்பவுண்ட்ஸில் ஒரு கார்பனல் காம்பவுண்ட்ஸில் கண்டிப்பாக அல்ஃபை இருக்கணும் அப்படி அது இல்லைனா அது கேனிசோர் ரியாக்ஷன் ரெண்டுலேயுமே ஆல்ஃபை ஹைட்ரிஜன் இல்லைனா அது கேனிசோர ரியாக்ஷனுக்கு போகும் ஸோ நம்ம ஆல்டால் ரியாக்ஷனுக்கு ஒரு கார்மல் காம்பவுண்ட்ஸில் கண்டிப்பாக ஒரு அல்ஃபை இருக்கணும் ஆல்டால் ரியாக்ஷனோட இன்னொரு காமோன் கார்பனல் காம்பவுண்ட்ஸ் கீட்டோன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நம்மளுக்கு தெரிஞ்ச பேசிக் எக்ஸாம்பிள் வந்து சி டபுள் பான் ஓ சிஏ அசிட்டோன்

மொத்தம் ஆறு அல்ஃபை ஹைட்ரஜன் இருக்குது இங்கே மூணு அங்கே மூணு அல்ப ஆறு அல்ப ஹைட்ரஜன் இருக்கு ரெண்டுமே சிமிட்ரிக்கல் கீட்டோன் அதனால் எனக்கு ஏதாவது ஒரு சைடில் இருந்து எனக்கு ஹல்ஃப ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும் அப்போது எனக்கு கார்போ அனையான் எங்கே வேணாலும் ஜென்ரேட் ஆகலாம் ரெண்டு சைட்லையுமே ஸோ இந்த சைடு கார்பன் ஜென்ரேட் இது ஸ்டெப் ஒன் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பானையான் கார்பன் எதிர்வினை எதிரயனி இப்போ ஸ்டெப் டூ என்னென்னா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆஃப் கார்பனியான் நியூக்ளியோஃபிலிக் ஆஃப் கார்பான அனியான் இப்போ ஸ்டெப் டூவில் பார்த்தீங்கன்னா அந்த கார்பானேன் ஃபர்ஸ்ட் அப்போ உள்ள அந்த கார்பானேன் இன்னொரு கார்பனில் காம்பவுண்ட் தான் அட்டாக் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கே அட்டாக் பண்ணுன்னா இல்லை சி டபுள் பான் ஓவில் இந்த இடத்துல சி ப்ளஸ் இது சி மைனஸும் இருக்கும் அப்போ அந்த மைனஸ் சார்ஜ் வந்து ஆப்வியஸாக இந்த கார்பனை தான் வந்து அட்டாக் பண்ணும் ப்ளஸ் காம்பவுண்டை ஸோ அப்போ அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு அல்க ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் இது இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் வாட்டர்ல மாதிரி பிளஸ் ஆகும் இப்பயும் பாத்தீங்கன்னா இது என்னோட minus M குரூப் இந்த மைனசம் குரூப் பக்கத்தில் இருக்க அல்பா கார்பன் இது பீட்டா கார்பன் ஸோ இந்த இடத்துல எனக்கு பீட்டா ஹைட்ராக்சி ஹைட்ராக்சி கீட்டால் பீட்டா ஹைட்ராக்சி கீட்டால் எப்படின்னு சொல்லலாம் இதோட நம்ம வந்து ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணோன்னு என்ன சொல்லியிருக்கேன் அல்பா ஹைட்ரஜன் அல்பா கார்பன்லையும் பீட்டா கார்பன்லையும் வந்து எனக்கு வாட்டர் மாளிகை வெளியே போகுது அப்போ ஆப்வியஸாக பீட்டா கார்பன்லேருந்து ஹைட்ராக்சியும் ஆல்ஃபா கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன் வெளியே போகும்போது எனக்கு டபுள் பன் ஃபார்ம் ஆகுது இது ஆல்ஃபா கார்பன் இது பீட்டா கார்பன் ஃபங்க்ஷன் குரூப் பக்கத்தில் இருக்க ஆல்ஃபா கார்பன் ஸோ இதுக்கு பேர் வந்து ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனல் காம்பவுண்ட்ஸ் ஸோ ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட் கார்பனல் காம்பவுண்ட்ஸ் இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ட் கட் மெத்தட் என்ன ரெட்ரோ ஆர்டர் என்னென்னா எனக்கு அந்த டபுள் பான்ல போயிட்டு வாட்டர் மாளிகை ஆட் பண்ண சொன்னேன் அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜனில் வந்து ஆல்ஃபா கார்பனில் வந்து நம்ம ஹஜ்டுஓவாகவும் பீட்டா கார்பனில் ஆக்சிஜன் ஆட் பண்ணி பார்த்தா இந்த காம்பவுண்ட் ஸோ இந்த குரூப் மொத்தமாக எழுதும்போது த்ரீ சி டபுள் பான் ஓ த்ரீ இது முடிஞ்சு இப்போ இந்த காமன் பார்த்தீங்கன்னா இந்த சி சிஎஸ்சி சேர்த்து எழுதும்போது சி டபுள் பான் ஓ த்ரீ ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங் மெட்டீரியல் நம்ம எடுத்த ரெண்டு ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்துச்சுன்னா நம்ம பண்ண ஆல்டால் கொடுக்கும் மெத்தட் கரெக்டான மெத்தட் இது வந்து நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் எப்படின்னா இதே காமௌண்டை வந்து ஷார்ட் இருக்கிற என்ன எழுதணும்னா ஸோ இது ரெண்டுமே நம்ம முன்னாடி பார்த்த அசிட்டாலியர் அசிடாலியர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ் அசிட்டோன் அசிட்டோன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ் இதில் என்னென்னா ஒரு ரெண்டு கார்பன் காம்பவுண்ட் சொல்லியுமே எனக்கு ஒரு கார்பன் காம்பவுண்ட் டோனராக இருக்க போகுது டோனார்னால் கார்பானைன் ஜென்ரேட் ஆக போகுது இன்னொருது வந்து அக்செப்டார் அந்த கார்பானைனை வந்து அது மேலே அக்செப்ட் பண்ணுற மாதிரி அட்டாக் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கும் ஸோ இதில் எது டோனராக இருக்குது எது அக்செப்டாக இருக்குது இதை ஸ்ட்ரைட்டான பாட்டு எழுதுறதுக்குன்னா எது டோனராக இருக்கோ அந்த இருந்து இப்போ இந்த காம்பவுண்ட் வந்து எனக்கு டோனராக இருக்குது விச் மீன்ஸ் இங்கே கார்பனை ஜென்ரேட் ஆக அப்படின்னா எனக்கு இது வந்து அக்செப்டராக இருக்க போகுது அப்போது நம்ம ஸ்டார்ட் ப்ராடக்ட் எப்படி எழுத போகிறோம்னா இங்கேருந்து ஹச் டூவும் இங்கேருந்து ஓவும் வெளியே போகணும் டிசன் எது டோனார் கார்பன் நீங்கள் வந்து டோனார் கார்பன் கமண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுலேருந்து ரெண்டு ஹைட் ஹைட்ரஜனும் அக்செப்டார்லேருந்து ஒரு ஆக்சிஜனும் ரிமூவ் பண்ணிவிட்டு டபுள் பான்ல சேர்த்திங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரெண்டு ஹைட்ரஜன் இங்கேருந்து ரெண்டு ஹைட்ரஜனும் இங்கேருந்து ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் ஆச்சுன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் இங்கேருந்து அதே டபுள் பான் இந்த கார்பன் வந்து இந்த கார்பன் வந்து ஆகும் அப்போ வந்து சிஹெச் சிஹெச்ஓ ஸோ இதை நம்ம ஷார்ட்டாக எழுதி முடிச்சிடலாம் இதுதான் நம்மளோட ப்ரொட்டனாலிட்டிகேட் அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ரெண்டு காம்பவுண்ட்லேயும் எதை வந்து நான் டோனராக எடுக்க போகிறேன் இந்த காம்பவுண்டாக நான் டோனராக எடுக்க போகிறேன் டோனர்னால் அல்ஃபா ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு எனக்கு கார்பனை ஜென்ரேட் ஆகுது அப்போனா இங்கேருந்து ரெண்டு ஹச் டூவும் இங்கேருந்து எனக்கு ஆக்சிஜன் ரிமூவ் ஆக போகுது அப்போ எப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை சேர்த்ததுங்க சிஎஸ் இது எழுதியாச்சா அடுத்து சி நெக்ஸ்ட் இந்த ரெண்டு இந்த கார்பன் அட்டை ஜாயின் பண்ணும்போது இது எப்படின்னா எனக்கு இங்கேருந்து ஹச் டூ ஓவும் இங்கேருந்து ஓ வரையும் போது எனக்கு இங்கே டபுள் பானில் ஃபார்ம் ஆகும் இந்த கார்பன் எழுதும்போது டபுள் பானில் எழுதி எழுதணும் தென் சி டபுள் பான் ஓ சிஏ ஸ்த்ரீ ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து ஷார்ட்டாக அல்டார் பார்ட்டாக எழுதி முடிச்சிடலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம ஷார்ட் மெத்தட் ஆஃப் அல்டார் ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் எதுவும் பண்ணாமல் வேகமாக ஈஸியாக ஷார்ட்டாக முடிச்சிடலாம் அப்கமிங் வீடியோஸில் கிராஸ் டால் டால் கன்வர்சேஷன் கிராஸ் டால் டால் கன்வர்சேஷன் எப்படி அதோட டைப் சேர்ணா அதை எப்படி ஷார்ட்டாக பண்ண முடியும் அதுலேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்